ஹலோ, வெல்கம் டு மூன் அகாடமி. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிலபஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிலபஸ் பேஸ் பண்ணி க்வெஷ்சன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் பார்த்தோம். ஆர்டிகல்ஸ் பார்த்தோம், ஆர்டிகல்ஸ் வந்து எங்கெங்கே எப்போ வரணும், எப்போ வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம கிராமர் பார்ட்டுக்குள்ளே போகலாம். கிராமர் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அது மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஒரு வாக்கியம் முழுமையடைய என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நவுன், நவுன்னா ஒரு பெயர் சொல், ஓகேவா? நவுன்னா ஒரு விஷயத்தோட நேம், பிளேஸ், இல்லை ஒரு திங்கோட பேராக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்தோட பேராக இருக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயத்தோட பேரை நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒரு நபருடைய பேராக இருக்கலாம், ஓகேவா? ப்ரொனவுன் அப்படின்றது ஒரு நபர் ஒரு வாக்கியத்தில் வந்து வராங்க அப்படின்னா, இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் பேர் ஆஷா வச்சுக்கோங்கண்ணா, ஆஷா இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஷீ இஸ் பியூட்டிஃபுல், அதாவது அவளோட பேர் இன்னொரு இடத்துல நீங்கள் சொல்லாமல் அவள் அழகாக இருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஓகேவா? ஆஷா இஸ் மை ஃப்ரெண்ட் சொல்லிவிட்டு அதே இடத்துல, அதுக்கப்புறம் அண்ட் ஆஷா இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னாங்க, அந்த இடத்துல சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக அண்ட் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரெண்டுமே ஆஷாவை பற்றி தான் சொல்லணும். ஸோ நம்ம இப்படி சொல்லிக்கலாம், ஓகேவா? ப்ரிபோசிஷன் அப்படின்றது ஒரு நவுன் எந்த இடத்துல இருக்குது, இல்லை ஒரு ப்ரோனவுன் எந்த இடத்துல இருக்குது, இல்லை எங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? மை ஃபோன் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லும்போது ஆன்ன்றது ப்ரிபோசிஷனுக்குள்ளே வந்துடும், ஓகேவா? அதாவது என்னோடய ஃபோன் டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வேர்ப் பார்த்தீங்கன்னா, வேர்ப் வந்து செயல், ஒரு செயலை குறிப்பிடும் போது அந்த இடத்துல வேர்ப் சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு 4-5 ஃபார்மெட் இருக்குது, அது உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸில் நான் சொல்கிறேன். அட்வெர்ப் அப்படின்றது வந்து என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் எங்கே எப்படி நடக்குது, இவ்வளோ தூரம் நடக்குது, இவ்வளோ நேரம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அட்வெர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜெக்டிவ் வந்து ஒரு விஷயத்தோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும், ஓகேவா? இப்போ ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆஷா இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லும்போது ஷீ இஸ் பியூட்டிஃபுல் சொன்னாங்க. ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் எப்படி ஒரு விஷயம் எப்படி இருக்குது, எது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கன்ஜெக்ஷன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய இடத்துல இம்பார்ட்டன்ட், ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன வாக்கியமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட், ஹர் நேம் இஸ் ஆஷா அண்ட் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஆண்ட் போடுறோம்ல, ஆண்ட், பட், இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் வந்து கன்ஜெக்ஷன், அதாவது ரெண்டு வாக்கியத்தை இணைக்குது, ஓகேவா? ஜங்ஷன் சொல்லும் போது ரெண்டு வார்த்தையை இணைக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது. இன்டர்ஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம தமிழில் சொல்லும் போது ஏதாவது தவறிடுச்சுன்னா ஆச்சுச்சோ சொல்லுவோம், இல்லை ஐயோ அப்படி சொல்லுவோம், இல்லைன்னா அம்மா அப்பா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அது மாதிரி வார்த்தைகள் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அதை வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இப்போ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவுன் பார்க்க போகிறோம். நவுனை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பார்ட்டாக பிரித்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம், ஓகேவா? எதெல்லாம் நவுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நவுன் இஸ் அ வேர்ட் விச் ரெஃபர் டு த நேம், ஓகேவா? நவுன்ன்றது ஒரு பெயரை குறிக்கிறது. எதோட பெயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பர்சன், ஒரு ஆளுடைய பேராக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், ஆளுடைய பேருன்னு பார்த்தீங்கன்னா கீதான்னு எழுதியிருக்கேன். ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள் சொல்கிறோமா, டேபிள், சேர், இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் தானே, அதெல்லாம் வந்து நம்ம நவுனில் சொல்லலாம். அதுக்கப்புறம் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருடைய உங்களுக்கு நீங்கள் இப்போ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, சோகம் அப்படின்றதே ஒரு பேர் தானே. அதனால் அந்த இடத்துல ஆங்கர், ட்ரூத், லவ், பெயின், இதெல்லாம் வந்து எமோஷன்ஸில் வரும். ஃபீலிங்ஸும் அதே மாதிரி தான், ஹாப்பினஸ், ஆங்கர், லவ், வயலன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நவுன்குள்ளே சொல்லுவாங்க, சரியா? அடுத்து பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தோட பேர் தானே, மதுரை, சென்னை, அதுக்கப்புறம் வீடு, ஹவுஸ்னால் வீடுல, அதெல்லாம் வந்து ஒரு பிளேஸோட பேர் சொல்லுவோம். அப்புறம் யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு அளவிடுதல், அளவு கோல், அளவிடுதல் சொல்கிறோம்ல, அது வந்து எவ்வளோ தூரம், எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லாமல் அந்த அளவுடைய யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கிலோமீட்டர், மைல், இப்படிலாம் சொல்லும் போது எவ்வளோ தூரம்ன்றது வந்து அட்ஜெக்டிவ். இதில் வந்து எவ்வளோ தூரம்னு சொல்லும் போது, இப்போ ஐ வாக்டு ஃபார் 84 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது கிலோமீட்டரில் 84ன்றது அட்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. இங்கே கிலோமீட்டர் சொல்கிறோம்ல, இதை வந்து நவுன், ஓகேவா? இப்படி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல கிலோமீட்டர், மைல், இதெல்லாம் வந்து நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இயர், டே, அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கே சொல்கிறோம். அதுக்கப்புறம் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அதெல்லாம் சொல்லும் போது கூட நம்ம யூனிட் ஆஃப் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துடும். அண்ட் சீசன்ஸ்,
சம்மர், ஆட்டம், வின்டர், ரெய்னி சீசன் இதெல்லாம் சொல்லும்போது அதுவுமே நவுனில் வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து நவுனில் எதெல்லாம் நவுன்னு பார்த்தோம். இப்போ நவுனோட டைப்ஸ் பார்க்கலாம். நவுனை வந்து ப்ராடர் டைப்பில் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும், கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்டபிள் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையால் எண்ணிடலாம், ஸோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன் சொல்லுவாங்க. கையால் எண்ணக்கூடிய எண்ண முடியாத சில பேர் இருக்குது, அதாவது ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாதுல்ல, ஸோ ஸ்டார்ஸ் அன்கவுண்டபிளாக வராது. பட் வேறு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், சாண்ட், சால்ட், சுகர், பல்சஸ்லாம் உட்காந்துட்டு எண்ணிட்டு இருக்க முடியாது ஒன்று ஒன்றா, ஸோ அதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுனில் வந்துடும். அதுக்கப்புறம் கவுண்டபிள் நவுனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் இருக்குது. ப்ராப்பர் நவுன்னா ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்கிறது. ஓகேவா? எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பர்சனை குறிப்பிடுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் காமன் நவுன். காமன் நவுன் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நிவியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா அந்த பேர் நீங்கள் சொல்லும் போது அது வந்து ப்ராப்பர் நவுன் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் காமன் நவுன் சொல்லும் போது அவள் என்ன ஜெண்டர் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம்ல, ஸோ அவள் ஷீஸ் அ கேர்ள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது வந்து காமன் நவுனாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோட பேரை சொல்லும் போது அந்த இடத்துல ப்ராப்பர் நவுன், அந்த ஃப்ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லும் போது கேர்ளா பாயா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கேர்ள்னு சொன்னால் காமன் நவுன், பாய்னு சொல்லும் போது அதுவும் ஒரு காமன் நவுனில் வந்துடும். அண்ட் டீச்சர், ஸோ ஒருத்தர் அவங்கள காமனாக குறிப்பிடுறது. ஓகேவா? அப்படி சொல்லும் போது டீச்சர். அப்புறம் டேபிளும் அப்படி தான் வந்திருக்கும். ஓகேவா? இந்த டேபிள்னு சொல்லும் போது அதை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். மொத்தமாக ஒரு டேபிள் அப்படின்னு சொல்லும்போது அதை காமன் நவுனில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கலெக்டிவ் நவுன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மரபு சொல்லுன்னு வரும்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும். கலெக்டிவ் நவுனை வந்து தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள், அதாவது நிறைய பேர், பர்சன் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தரை சொல்லுவோம். அதுவே ஒருத்தரை சொல்லும் போது பர்சன் சொல்கிறோம், அதுவே நிறைய பேரை சொல்லும் போது பீப்புள் சொல்கிறோம். அதே மாதிரி க்ரௌடும் அதே கிட்டத்தட்ட பீப்புள் க்ரௌடு அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அசோசியேஷன்னா ஒரு நிறைய பேர் கூடி ஒரே விதமான முடிவுகள் இல்லை ஒரே விதமான கருத்துக்களை கொடுக்கும் போது அந்த இடத்துல அசோசியேஷன் சொல்கிறோம். அண்ட் குரூப், ஆர்மி, அதுக்கப்புறம் ஹீட்ஸ் FLEET ஃப்ளீட் ஆஃப் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளீட் ஆஃப் ஷிப் அப்படின்னா கப்பலாம் வரிசையாக நிறுத்தியிருக்கோங்க, அதெல்லாம் வந்து ஃப்ளீட் ஆஃப் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஷீப் இருக்குல்ல, ஷீப்புக்கு வந்து ஃபோக் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டு மந்தை இருக்குல்ல, ஆட்டு மந்தைன்னு தமிழில் சொல்கிறோம், ஆடு கூட்டம்னு சொல்ல மாட்டோம்ல, அது மாதிரி ஆட்டு மந்தைன்னு சொல்கிற மாதிரி இங்கே ஃபோக் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ தமிழில் வந்து மரபு சொல் இருக்க மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. கப்பல் கூட்டமாக இருந்தால் அதை வந்து ஃபீட் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டமாக ஒரு இடத்துல கட்டி வச்சுருந்தா கட்டும் தளம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆட்டு மந்தையை வந்து ஃபோக் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுனில் இருக்கிற யூனிஃபார்ம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்கவுண்டபிள் நவுன் இருக்குது. அன்கவுண்டபிள் நவுனில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர், ஆயில், சால்ட், கோல்டு, சாண்ட் இதெல்லாம் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, இவ்வளோ கிராம்ஸ்ன்னு சொல்ல முடியுமே தவிர்த்து கைவிட்டு என்ன முடியாதுல்ல, ஸோ இதெல்லாம் வந்து மெட்டீரியல் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு இருக்குது. இது வந்து கவுண்டபிளையும் சேர்க்க முடியாது, அன்கவுண்டபிளையும் சேர்க்க முடியாது, ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அது என்னென்னா நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது, பட் நம்ம உணர முடியும்ல, அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ், சாரோ, பெயின், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து நம்மளால் உணர முடியும், கண்ணால் பார்க்கவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாதுல, அதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. கவுண்டபிள் நவுனில் நம்ம அடுத்து என்ன எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் சொல்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். ஒரு நபர் சொல்லும் போது ஒருத்தர் சொல்கிறோம், பர்சன் சொல்கிறோம், நிறைய பேர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து பீப்புள் சொல்கிறோம்ல, அது மாதிரி நவுனில் ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது. அது வந்து நம்ம ஏ அண்ட் போட்டோம்ல, அதில் கூட நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? ஒன்று சொல்லும் போது ஏ சொல்லுவோம், நிறைய இருக்கும் போது அந்த இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டபிள் நவுனில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் ஷேர்ஸ், அதாவது சில வார்த்தைகள் இருக்குல்ல அதில் அந்த வார்த்தை கூட வெறும் எஸ் சேர்த்தா போதும் அது வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? சேர் அப்படின்றத நம்ம சேர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். இது வந்து சிம்பிளாக நம்ம சின்ன வயசுலேருந்து படிக்கிறது தான். டேபிளை வந்து டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் 1. அதுக்கப்புறம் சம் ப்ளூரல் ஹேவ், சில ப்ளூரல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அது எது மாதிரிலாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேடி அப்படின்னு சொல்லும் போது லேடி வந்து ஒருத்தர் சொல்கிறோம், லேடிஸ் ஐஎஸ் அதாவது ஒய் இந்த இடத்துல போயிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஐஎஸ்ஸை ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ சில ப்ளூரல் வந்து ஒய்ன்றது மாதிரி அந்த இடத்துல ஒய் வர வேண்டிய இடத்துல ஐஇஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நைஃப், அடுத்து நைஃப் பாருங்கள், எஃப்இ அப்படின்னு முடியுது, அதை வந்து ஐவிஇஎஸ் அதாவது எஃப் லீஃப் லீஃப்னு போடுறத ப்ளூரல் ஃபார்மில் எல்இஏ விஇஎஸ் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நைஃபும் நைஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து விஇஎஸ்ஆ மாதிரி இருக்குது, ஒய் வந்து ஐஇஎஸ்ஆ மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிலதுக்கு வந்து இஎஸ் போடுறோம், சிலதுக்கு வந்து ஐஇஎஸ் போடுறோம், சிலதுக்கு வந்து விஇஎஸ் போடுறோம், சிலதுக்கு வந்து இஎஸ் போடுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் கிளாஸை வந்து கிளாஸஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, அதை வந்து ஃபோட்டோஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். சம்டைம்ஸ் இஎஸும் இங்கே போட முடியும், ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எப்படி சொன்னாலும் சரிதான். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், சைல்டு. சைல்டு அப்படின்றது ஒருத்தரை குறிக்கும், சில்ட்ரன் அப்படின்னா நிறைய குழந்தைங்களை குறிக்கிறத சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே சைல்டோட முடியாமல் இங்கே இஇஎன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஆர்இஎன் போட்டிருக்காங்க, அது கூட எழுதும் போது ஆர் வந்துருச்சு, பட் இஎன் தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, மாற வேண்டியதாக இருக்குது. ஸோ சிலதுக்கு வந்து இஇஎன் அதை போடுறோம். ஓகேவா? இப்போ ஆக்ஸ் எழுதணுன்னா ஆக்ஸன் அப்படின்னு எழுதுவோம்ல. ஸோ சில ப்ளூரல் ஃபார்முக்கு இஎன் போடுவோம். அதுக்கப்புறம் சில ஃபார்மிங் மாறும், எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட், ஒரே ஒரு கால் அப்படின்னு சொல்லும் போது ஃபுட் சொல்லுவோம், நிறைய ரெண்டு கால் சொல்லும் போது ஃபீட் சொல்லுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஃபுட்ன்றது மொத்தமாகவே ஓ வர இடத்துல இஏ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுட்ன்றதை ஃபீட்டாக மாற்றிடுவோம். டூத்துக்கும் அதே மாதிரி தான் வரும், டூத்னா ஒரே ஒரு பல், டீத்னா மொத்த பல் வரிசையும் சொல்லுவோம். ஓகேவா? மொத்த பல் வரிசையும் சொல்லும் போது டூத் டீத் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலதுக்கு ஃபார்மேட் மாறவே மாறாது. அது எது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீர், டீர்னா உங்களுக்கு தெரியும்ல, கரடியில் சே கரடின்ற. ஓகே, ஒரு சில ப்ளூரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது, ஒன்று இருந்தாலும் மாறாது, பத்து இருந்தாலும் மாறாது. அது எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீர் அப்படின்னு இருக்குது. டீர்ன்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும், டீர்னா மான், மான் வந்து ஒன்று இருந்தாலும் டீர்ன்னு தான் சொல்லுவோம், பத்து இருந்தாலும் டீர்ன்னு தான் சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் இருக்குது, உமன் இருக்கா, உமன்னா ஒருத்தரை குறிக்குது. இந்த இடத்துல வந்து இதை வந்து மாறும்போது மேனுன்னு இருக்கிறது மென்னுன்னு மாறும், ஆனால் நம்ம சொல்லும் போது உமன், இங்கே மாறும்போது விமென் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இங்கே சொல்லும் போது உமன் உமன், இங்கே சொல்லும் போது விமென் அப்படின்னு சொல்லணும். ஸோ சொல்லும் போதுமே சொல்லி வார்த்தையே மாறுது, அப்புறம் வார்த்தையில் இருக்க மென் அப்படின்ற வேர்ட் வந்து மேன் அப்படின்ற வேர்ட் வந்து மென்னாக மாறுது. ஓகேவா? இது வந்து ஃபீமேலுக்கு எப்படி இருக்குது, மேலுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் மென் அப்படின்னு மாறுது. சில வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக மாறும். அது எது மாதிரி வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அப்படின்னு இருக்குல்ல, ஃபார்முலா வந்து ஒன்று தான், அதை வந்து ப்ளூரல் ஃபார்மில் வந்து ஃபார்முலே அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்முலா அதை வந்து மாறும்போது ஃபார்முலே அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீசஸ் இருக்குது, தீசஸ்னால் உங்களுக்கே தெரியுங்களா, ஒரு காலேஜில் நீங்கள் அடுத்து ஒரு தியரி ஏதாவது இல்லை ஒரு பேப்பர் ஏதாவது சப்மிட் பண்ணிங்கன்னா அதை தீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீசஸ் அப்படின்றது சிங்குலர் ஒன், அண்ட் தீசஸஸ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஐஎஸ் வந்து இஎஸ்ஆக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? தீசஸஸ் மாறுது, இங்கே வந்து ஃபார்முலா வந்து ஃபார்முலேன்னு மாறுது. அதுக்கப்புறம் பாருங்கள் இண்டெக்ஸ், ஒரே ஒரு டேட்டா கொடுக்கும்போது அதில் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நிறைய டேட்டா அதில் கொடுக்கும்போது இண்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேட்டான்னு சொல்லும் போது ஞாபகம் வருது டேட்டா, டிஏடிஏ டேட்டா வந்து ப்ளூரல் ஃபார்ம்லேயும் டேட்டா தான் அண்ட் சிங்குலர் ஃபார்ம்லேயும் டேட்டா தான், டேட்டா டேட்டா தான் வரும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸஸ்னு மாறுது. கூஸ், கூஸ்னா காட்டு வாத்தா, வாத்துன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, கூஸ் என்னன்னு சொல், கூஸ் வந்து வாத்து, ஒரு வாத்து இருக்கும்போது அது கூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய இருக்கும்போது கீசஸ் அப்படின்னு சொல்கிறோம், சாரி கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபுட் ஃபீட் மாறின மாதிரி இந்த கூஸ் வந்து கீஸாக மாறிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் மீடியா, ஒரே ஒரு மீடியா இருக்கும் போது அதாவது ஒரே ஒரு சேனல் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அது வந்து மீடியான்னு சொல்லுவோம். நிறைய சேனல் இருக்கும் போது அந்த சாரி ஒன்னே ஒன்று இருக்கும் போது அதை வந்து மீடியம் அப்படின்னு சொல்கிறோம், நிறைய இருக்கிறதுனால நம்ம மீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், ஒருத்தர் ஒரு சேனலை பற்றி சொல்லும் போது மீடியம் அப்படின்னு சொல்கிறோம், நிறைய சேனல்ஸ் இருக்கிறதுனால மீடியா அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் க்ரைட்டீரியன், க்ரைட்டீரியா அப்படின்ட்டு இருக்குது. க்ரைட்டீரியன் அப்படின்றது சிங்குலர் ஃபார்ம், க்ரைட்டீரியா அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள், வார்த்தை பாதி பின்னாடி மட்டும் மாறுது. அதுக்கப்புறம் க்ரைசிஸ் அப்படின்ட்டு இருக்குது. க்ரைசிஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனாக க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ க்ரைசிஸ் அப்படின்னா, க்ரைசிஸ் அப்படின்றது இங்கே வந்து ஒரே ஒரு ரெண்டு நெருக்கடி இருந்ததுன்னா க்ரைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நிறைய நெருக்கடிகள் வரும்போது க்ரைசிஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் மேலே போட்டோம் இல்லையா, கிளாஸ் கிளாஸஸ் அது மாதிரி க்ரைசிஸ் க்ரைசிஸ் அப்படின்ட்டு மாற்றுறோம். சரியா? ஸோ இப்படி தான் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும். ஒரு ஒரு ப்ளூரலும் ஒரு ஒரு மாதிரி மாறும். லாஸ்ட்டில் ஒயின் வந்துச்சுன்னா அங்கே ஐஇஎஸ்னு மாறும் ப்ளூரல் வரும்போது. அப்புறம் எஃப்ல முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் விஇஎஸ் அப்படின்னு மாற்றணும். அதுக்கப்புறம் கிளாஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது கிளாஸஸ்ன்னு மாற்றும். ஃபோட்டோ அப்படின்னு இருக்கிறது ஃபோட்டோஸஸ்ன்னு மாற்றும். அதுக்கப்புறம் சைல்டை வந்து சில்ட்ரனாக மாற்றும். அதாவது வார்த்தையே மாறும், சஃபிக்ஸ் வருது. ஓகேவா? ஓகே. ஸோ இது மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சம் நவுன் ரிமைன் இன் ப்ளூரல் ஃபார்ம். அதாவது சில நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்கும். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நவுன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம்லேயும் இருக்கும். எக்ஸாம்பிள் அப்படின்னா சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், பேண்ட்ஸ். ஸோ சிசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளூரல் ஃபார்மில் தான் சொல்லணும். அதை எப்படி சொல்லணும்னா, கிவ் மீ ஏ சிசர்ஸ் ஏ சொன்னாலுமே அதை வந்து சிசர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ட்ரௌசர்ஸ் அப்படின்னா தெரியும்ல உங்களுக்கு, பேண்ட்ஸை தான் ட்ரௌசர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேண்ட்ஸுமே அது ஆக்சுவலாக ரெண்டு காலும் விடுறது தானே. ஸோ ரெண்டு காலுமே சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல பேண்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்லணும். சிசர்ஸும் அதே மாதிரி ரெண்டு ஷார்ப் பிளேட் சேர்ந்தது தானே சிசர்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும் போது நம்ம சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நவுன் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்முக்கே போகாது. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ், டீர் அண்ட் ஷீப். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. பட் எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஃபிஷ் வந்து ஃபிஷ்ஷுக்கு சில எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு நிறைய வெரைட்டி ஆஃப் மீன்கள் அப்படின்னு இருக்குது வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபிஷ் டேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃபிஷ் டேங்க்குள்ளே ஒரே வெரைட்டி ஃபிஷ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபைட்டர் ஃபிஷ்லாம் ஃபிஷ் மட்டும்தான் அந்த ஃபிஷ் டேங்க்கில் பத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் ஃபிஷ்ன்னு தான் சொல்லணும். சரியா? அதுவே அந்த இடத்துல ஒரு காம்பினேஷன் நிறையா கொடுத்து ஃபைட்டர் ஃபிஷ், மாலி ஃபிஷ், அதுக்கப்புறமா டைகர் ஃபிஷ், ஜீப்ரா ஃபிஷ்னு ஒரு பத்து வெரைட்டியான ஃபிஷ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை நீங்கள் சொல்லும் போது ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரியா? ஒரே வெரைட்டி மீன் வந்து பத்து வச்சுருந்தாலும் ஃபிஷ் தான். அதுவே பத்து வெரைட்டி மீன் ஒன்று ஒன்றா நீங்கள் தனித்தனி பேர ஒரே டேங்க்கில் போட்டு வச்சுருந்தா அதை நீங்கள் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டீர் நம்ம மேலே பார்த்தோம். டீர் வந்து சேமாக இருக்கும், மாறாது. ஷீப்பும் அதே மாதிரி, பத்து இருந்தாலும் ஷீப் தான், ஐம்பது இருந்தாலும் ஷீப் தான், ஒன்று இருந்தாலும் ஷீப் தான் சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் சிலது இன்னும் சிலதுக்கும் ப்ளூரல் ஃபார்ம் மாறாது. வேறு என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் இருக்கா, நியூஸ் ஐ ஹாவ் அ குட் நியூஸ். அதாவது நியூஸ் வந்து எப்போவுமே சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்ஃபர்மேஷன், ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குற செய்தி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செய்தி வருமா? ஓகே. இது வந்து என்னன்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன்னா ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதுவுமே செய்தி தான். ஓகேவா? விவரம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதுவுமே இன்ஃபர்மேஷன் தான் சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன்ஸ்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரியும் இருக்குது. மிஷினரியும் சிங்குலர் ஃபார்மில், அதாவது மிஷினரின்னு தான் சொல்ல போகிறோம். அந்த இடத்துல நம்ம இஎஸ்எஸ் ஐஇஎஸ் அது எதுவுமே போட போகிறது கிடையாது. ஸ்டேஷ்னரி, ஸ்டேஷ்னரினா உங்களுக்கு தெரியும்ல, பென், பென்சில், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேஷ்னரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே ப்ளூரல் ஃபார்முக்கு வராது, ஸ்டேஷ்னரி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் மேலே பார்த்து, அதே தான், அன்கவுண்டபிள் நவுன் டு நாட் ஹாவ் ப்ளூரல் ஃபார்ம். அதாவது கோல்ட், சால்ட், சுகர், சாண்ட் இதெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்ல மாட்டோம். ஓகே. இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டான இடத்துக்கு போகிறோம். அதாவது எங்கே எஸ் வரும் அப்படின்ட்டு. இது வந்து போன தடவை சிஜிஎல் எக்ஸாமில் எனக்கு வந்த க்வெஸ்டின். எனக்கு ஓகே, எனக்கு நான் யோசிச்சு ஒரு வழியாக போட்டுட்டேன். பட் இருந்தாலும் நான் ரொம்ப யோசிச்ச இடம் இது. சரி, ஓகே, போகலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், மதர் இன் லா அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு எந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னா, மதர் இன் லா தான் கேட்டிருந்தாங்க. மதர் இன் லாஸ், மதர்ஸ் இன் லாஸ் அண்ட் மதர்ஸ் இன் லா, இது மாதிரி மூணு கேட்டிருந்தாங்க. ஸோ மூணுத்தில் எது வந்து கரெக்டானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் எக்ஸாம் டென்ஷனில் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆனேன்னா, ஆனால் ஆன்சர் கரெக்டாக போட்டுட்டேன். எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர்ஸ் இன்லா அப்படின்றது தான் கரெக்ட். ஏங்க இது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரின்சிபல் வேர்டு என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ப்ரின்சிபல்னால்
அதாவது இந்த வார்த்தையில் முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்கே இங்கே இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் தான் இருக்குது. ஸோ மதர்ஸ் இன் லா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு மாமியார் ஒரு மதர் இன் லா, அதாவது ஒரு மாமியாரை சொல்லணும்னா மதர் இன் லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா மதர்ஸ் இன் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், கமாண்டர்ஸ் இன் சீஃப். ஓகேவா? அதே மாதிரி கமாண்டர்ஸ் இந்த இடத்துல எஸ் வருது. அதுக்கப்புறம் மெய்ட் சர்வெண்ட்ஸ், அதாவது மெய்ட், மெய்ட்னா மெய்ட்னா கேர்ள். ஓகேவா? கேர்ள் சர்வெண்ட்டை வந்து மெய்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இருந்தால் நிறையா கேர்ள்ஸ் சர்வெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மெய்ட் சர்வெண்ட்ஸ், கேர்ள் வரமாட்டாங்க, லேடி ஜென்ஸ் அந்த அந்த கேட்டகரியில் வருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அட்டார்னிஸ் ஜென்ரல். ஓகேவா? நிறைய அட்டார்னி ஜென்ரல் இருக்கும் போது அட்டார்னிஸ் ஜென்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஜெண்டர் போகலாம். ஜெண்டரில் ஜெண்டர் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டரில் வந்து மூணு ஃபார்ம் இருக்குது. மூணு ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்குலின், ஃபெமினைன், நியூட்ரல். ஓகேவா? ஸோ மாஸ்குலின் பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிடுறது பாய், சன், அப்புறமா ஹஸ்பண்ட், இவங்கெல்லாம் மாஸ்குலின் கேட்டகரியில் வருவாங்க. அப்புறம் ஃபெமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமினைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமனை குறிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும், கேர்ள், டாட்டர், ஒய்ஃப், இவங்கெல்லாம் ஃபெமைன் கேட்டகரியில் வருவாங்க. இன்னும் ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரல் அப்படின்னா அங்கே வந்து கேர்ள் பாய் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அங்கே தேவையும் படாது இல்லையா. ஃப்ளவர், டிஸ்க், இதுக்கெல்லாம் நம்ம கேர்ள் அண்ட் பாயாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இன்னொன்று ஒன்று இருக்குது, அது அது என்னென்னா காமன் நவுன் இருக்குல்ல, அதை வந்து காமன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட், பியூப்பிள், பியூப்பிள்னா ஸ்கூல் சில்ட்ரன். ஓகேவா? அப்புறம் சைல்ட், கசின், இதெல்லாம் வந்து பாயா கேர்ளாக சொல்லலை, பட் அவங்கள ஒரு நேம் வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்னா கேர்ள் ஃப்ரெண்டாக பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லலை, பியூப்பிள்னா ஒரு ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க, அது பாயா கேர்ளான்னு சொல்லலை. சைல்டு அதே மாதிரி என்ன ஜெண்டர் அப்படின்னு அவங்க சொல்லலை. கசினும் ஒரு ஜெண்டர் நியூட்ரல் நேம் தான், அது வந்து உங்கள் பெரியம்மா பசங்களாகவும் இருக்கலாம், இல்லை மாமா பசங்களாகவும் இருக்கலாம். ஸோ பசங்க பொண்ணு யாராக வேணும்னாலும் இருக்கலாம், அவங்கள நம்ம கசின் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜெண்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் வந்து என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன மாதிரி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பாய் வந்து மேல் ஜெண்டர் மாஸ்குலின், கேர்ள் வந்து ஃபெமைன். ஓகேவா? ஸோ பாய், கேர்ள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படின்ட்டு மாறும்போது இப்படி மாறும், அதாவது என்டையர் வேர்டே சேஞ்ச் ஆகும். சிலதுக்கு வந்து மாஸ்குலின் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு சில வார்த்தைகள் ஆட் பண்ணும்போது அந்த ஜெண்டர் மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டைகர், டைகர் பார்த்தீங்கன்னா டைகர் வந்து மேல் மாஸ்குலின், டைகர்ஸ் வந்து ஃபெமினைன். ஓகேவா? ஹீரோ, ஹீரோயின், ஹோஸ்ட், ஹோஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து லாஸ்ட்டு இஎஸ்எஸ் ஆர் சில பல ஆல்ட்ரேஷன் பண்ணால் என்னவா மாறுது அப்படின்னா ஃபீமேல், ஃபீமேல் ஜெண்டராக மாறுது. ஓகேவா? சஃபிக்ஸ் பண்ணுறோம், சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் தெரியும்ல. ஸோ அது மாற்றும் போது நமக்கு வந்து ஃபீமேல் ஜெண்டர் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி, ஓகே அடுத்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் அ வேர்ட் இண்டிகேட்டிங் செக்ஸ், அதாவது இது இவங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர், மேன் சர்வெண்ட், மேட் சர்வெண்ட். இங்கே வந்து ஸோ இங்கே என்ன மாறுது அப்படின்னா கிராண்டுன்றது வயசானவங்க, அதாவது மூதாதையர் என்ன தெரியும். ஸோ ஃபாதர், மதர் அப்படின்னு மாற்றுறோம். அப்புறம் வந்து மேன் வந்து மென்னு, இங்கே வந்து ஃபெமினைனுக்கு மெய்ட் போடுறோம். ஸோ கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், மெய்ட் சர்வெண்ட், மெய்ட்ஸ், மேன் சர்வெண்ட் அப்படின்னு எழுதுறோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோஸ்ட்ரஃபி கேசஸ் போகிறோம். ஸோ அஃபோஸ்ட்ரஃபி கேசஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது வந்து நவுன் பார்ட்டில் கிடையாது, பட் நவுன் பக்கத்தில் தான் அஃபோஸ்ட்ரஃபி வருது. ஸோ அதனால் அது சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அஃபோஸ்ட்ரஃபி அப்படின்றது நிறைய இடத்துல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் நல்லா எஜுகேட்டட், எல்லாருமே படித்தவங்க தான். அவங்களாம் எப்படி அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு எந்த இடத்துல அஃபாஸ்டஃபி வரணும் அப்படின்றதே சிலருக்கு தெரியலை. ஸோ சிஹெச்இஆர் டீச்சர்ஸ் போடும்போது இந்த இடத்துல நம்ம இங்கே அஃபாஸ்டஃபி போடணும், அதாவது டீச்சருடையது அப்படின்னு சொல்கிறோம்.
டீச்சர்ஸ் காலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயட் கைட்ஸ் இருக்குது. ஓகேவா? கைட் அப்படின்ட்டு இருக்குது. அது என்னென்னா ஒரு போயட் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்த தான் போயட் கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா POETS போயட்ஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம். சரியா? போயட் அப்படின்னா ஒருத்தர் இருந்தால் போயட்னு சொல்லுவோம், நிறைய பேர் இருக்கும் போது போயட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எங்கே அஃபாஸ்ட்ரஃபி போடணும்னா ப்ளூரல் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இங்கே எஸ் இருக்குது, திரும்பியும் போட்டு இங்கே அஃபாஸ்ட்ரஃபி எஸ் இப்படி போடக்கூடாது. அதுக்கு பதிலாக இங்கே இருக்க எஸ்ஸுக்கு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அஃபாஸ்ட்ரஃபி போட்டுட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம் கொடுக்குது. அதே மாதிரி ஜீசஸ் பேர் முடியும் போதே அங்கே எஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அஃபாஸ்ட்ரஃபி போட்டு திரும்ப எஸ் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணால் அஃபாஸ்ட்ரஃபி ஜீசஸ் பக்கத்தில் இருக்க எஸ் பக்கத்தில் அஃபாஸ்ட்ரஃபி போட்டுவிட்டால் அந்த இடத்துல இன்னொரு எஸ் வரும் அப்படின்றது புரிஞ்சிடும். ஓகேவா? அப்புறம் குட்னஸ் சேக், இங்கே பார்த்தீங்கன்னா முடியும் போது எஸ் இருக்குது, இங்கே ஒரு அஃபாஸ்ட்ரஃபி வரணும், இது பக்கத்துலேயும் எஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எழுதும் போது அஃபாஸ்ட்ரஃபி வந்து நம்ம வழக்கம் போல் எஸ்ஸுக்கு பக்கத்தில் இந்த வார்த்தைக்கு முன்னாடி போட்டுடுறோம். சரியா? இது மாதிரி அஃபாஸ்ட்ரஃபி போடணும், இது மாதிரியும் ஒரு க்வெஸ்சன் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நவுனை பற்றி சொல்லணுன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். வார்த்தைகள் வந்து சில வார்த்தைகள் வந்து நவுன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வாட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்டர் அப்படின்னா அது தண்ணியை தான் குறிக்குது. பட் இன்னொரு இடத்துல ஐ வாட்டர்டு பிளான்ட் அப்படின்னு சொல்லும் போது நானும் செடிக்கு தண்ணி ஊற்றுனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வாட்டர் வந்து வேர்ப் ஃபார்மில் இருக்குது, அதாவது நான் ஒருத்தர் செய்த செயலோட பேரை வந்து வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வாட்டர் வந்து குடிக்கிற தண்ணியோட பேராக இருக்குது. ஸோ இது மாதிரி வார்த்தை வந்து ஒரு ஒரு இடத்துலையும் மாறும். சரியா? ஸோ எக்ஸாமினேஷன், அதாவது நவுன் வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஹாப்பினஸ், குட்னஸ், இதை மாதிரி நெஸ் நேஷன், இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக பின்னாடி வார்த்தைக்கு பின்னாடி சேர்ந்துச்சுன்னா அது வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மின் அப்படின்னு சொல்லும் போது மினிஸ்ட்ரேஷன் அப்படின்லாம் வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம நவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நவுன் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் வந்து நவுன்னா என்னன்னு பார்த்தோம், எது இதெல்லாம் நவுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் நவுனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், என்னென்ன நவுன் இருக்குது, கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எது இது அன்கவுண்டபிள் அண்ட் கவுண்டபிள் நவுன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் பார்த்தோம், எது இதுக்கு ப்ளூரல் வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம், ஒரு சிலதுக்கு மாறவே மாறாது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் சில வார்த்தையே ப்ளூரல் ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். எக்ஸாம்பிள் சிஸ்டர்ஸ், ட்ரௌசர்ஸ், பேண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி சில வார்த்தைகள் மாறாது. எதை மாதிரி வார்த்தைகள்னால் நியூஸ், இன்ஃபர்மேஷன், மிஷினரி, ஸ்டேஷ்னரி, இதெல்லாம் மாறாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் வந்து ரெண்டு நவுன் சேர்ந்து ஒரு வார்த்தையை கொடுக்கும் போது அந்த இடத்துல எங்கே ப்ளூரல் வரணும் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்து மதர்ஸ் இன் லா. ஸோ சிஸ்டர் இன் லா அப்படின்னு நம்ம சொல்லும் போதும் சிஸ்டர்ஸ் இன் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் பார்த்தோம். ஜெண்டரில் வந்து மூணு ஜெண்டர் பார்த்தோம், ஃபெமினைன், மாஸ்குலின், அப்புறம் நியூட்டர். இதில் வந்து காமன் ஜெண்டர்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஃபெமினான் மாஸ்குலினான்னு சொல்லாமல் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஜெண்டர் பார்த்தோம். ஸோ அதை காமன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஜெண்டர் மாறும்போது எப்படிலாம் மாறுதுன்னு பார்த்தோம். டைகர் வந்து டைக்ரஸாக மாறுது. அதுக்கப்புறம் மேன் சர்வெண்ட் வந்து மேட் சர்வெண்ட்டாக மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூரல் ஃபார்ம் மாறும்போது அஃபாஸ்ட்ரஃபி எங்கே போடுறோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குற, அது வந்து நீங்கள் போட்டுட்டு எங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.